ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் பூஜி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் நல்லா காய்க்கும். காய்ச்சிட்டு இது இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான முறையில் இதை வந்து நல்லா காய்ச்சி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியனு கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக் ஸ்மெல், அந்த கவுச்சி நாட்டை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி போட்டு செஞ்சுக்கலாம், இல்லை பெப்பர் பொடி போட்டு செஞ்சுக்கலாம். பட் பெப்பர் பொடி போட்டு செஞ்சுக்கா என் பசங்க வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து போட்டு செய்கிறேன் நான். இது வந்து நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நல்லா வதக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக் வந்து இது மாதிரி மின்னே உடச்சி ஊற்றுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்படியே வந்து உடைக்கிறதுக்கு அது தெரிஞ்சிச்சேன்னா பரவாயில்ல. பட் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தெரியாது. ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிங்கன்னா அதில் எதுனா ஷெல் வந்துச்சாலும் நம்ம எடுத்துடலாம் எக்கோட ஷெல்லில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக் வந்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வந்து தனியா பொடி அண்ட் தென் மிளகாய் தூள் எல்லாமே இருக்கும். மிளகாய் பொடியிலே வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி போட்டு வச்சுக்கோ. ஸோ இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் சீரகப் பொடி போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இப்படி கலக்கிட்டுமே இருக்கணும். ஸோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கலங்கிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில டைமில் வந்து நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரி கலக்க முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து எக்லேயே வந்து மிளகா தூள் வந்து போட்டுடலாம். பட் அந்த மாதிரி போட்டால் மிளகா தூள் ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எக் பூஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பெங்களூரோட எக் பூஜி காஸ்ட் வந்து சொல்கிறேன். ஒரு எக் ஸோ இது தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி இவ்வளோ எக் பூஜி கொடுப்பாங்க, 92 ரூபா. ஸோ 2 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரான்னு நான் கேட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் ஏற்ற முடியுமா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ஸோ இட் இஸ் ரியலி ரியலி ஹெவி காஸ்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான எக் பூஜி.